தமிழ்நாட்டின் தற்போதைய சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டங்களில் உள்ள 76 ஊர்களை பூர்வீகமாக கொண்டு வாழும் இந்த பகுதி செட்டிநாடு என்று அழைக்கப்படுகிறது. பாண்டிய மன்னரால் 9 கோயில் நகரத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. நகரத்தாரால் மிக சிறப்பான முறையில் ஆகம முறை தவறாமல் வழிபாடு நடைபெறுகிறது. நகரத்தார்களின் 9 கோயில்களில் பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் கோயிலை பற்றிய தொகுப்பினை காணலாம். கற்பக விநாயகர் கோயில் பிள்ளையார்பட்டி. இந்த பழமையான குடைவரை கோயில் அமைந்துள்ள பிள்ளையார்பட்டி என்ற கிராமம் திருப்பத்தூர் குன்றக்குடி சாலையில் திருப்பத்தூரிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. மேலும் குன்றக்குடி முருகன் கோயிலிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலும் காரைக்குடியிலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவிலும் மற்றும் சிவகங்கையிலிருந்து 47 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. இந்த ஊருக்கு பிள்ளையார்பட்டி என்பதே இன்று நாடறிந்த பெயராயினும் இருக்காட்டூர் அல்லது எக்காட்டூர், மருதங்குடி, திருவீங்கைக்குடி, திருவீங்கைச்சுவரம், ராஜநாராயணபுரம் என்று வேறு 5 பெயர்கள் உண்டு. மருதங்கூர், தென்மருதூர், கணேசபுரம், கணேச மாநகரம், பிள்ளை நகரம் போன்ற பெயர்கள் பிற்கால பெயர்கள். குன்றை குடைந்து அமைக்கப்பட்ட குடைவரை கோயிலான பிள்ளையார்பட்டி கோயில் சுமார் 1600 ஆண்டுகளுக்கு முன்பே அமைக்கப்பட்டது என்பதை கல்வெட்டுகள் மூலம் அறிய முடிகிறது. பல்லவர்களுக்கு முன்பே குடைவரை கோயில்களை அமைத்த பெருமை முற்கால பாண்டியர்களுக்கு உண்டு. ஏக்காட்டூர் கோன் பெரும்பரணன் என்கின்ற சிற்பியால் பிள்ளையாரின் உருவமும் சிவலிங்கத்தின் உருவமும் செதுக்கப்பட்டுள்ள தகவல் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. கோயில் மதிலின் கிழக்கு வாயிலில் 7 நிலைகளுடன் கூடிய ராஜகோபுரமும் கற்பக விநாயகர் சன்னதியின் முன்புறமாக இருக்கும் மதிலின் வடக்கு வாயில் விநாயகர் கோபுரம் 3 நிலைகளுடன் எழுப்பப்பட்டுள்ளது. கோவிலில் சிறப்பு என்னவென்றால் தினமும் 300 பேரிலிருந்து 500 பேருக்கு அன்னதானம் வழங்கப்படுகின்றது. ஓசையின்றி விளம்பரமின்றி வழங்கப்பட்டு வருகிறது. 100 ஆண்டுகளுக்கு மேலாக தர்மம் தலை தோங்குவதற்கு எங்களுடைய கற்பகநாயர் கோவிலில் தினமும் உணவு அன்னதானம் வழங்கி வருகின்றோம். கோவில் சுத்தமாக பராமரிக்கப்படுகின்றது. இது ஒரு குகை கோயில். சுற்றி உள்ள தெய்வங்கள் எல்லாம் நகரத்தார்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. குடவரை கோயில் மட்டும் பாண்டிய மன்னரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இந்த கோவிலின் வரலாறு எப்படி அதிகமாக பக்தர்கள் குவிகிறார்கள் என்றால், கற்பக விநாயகர் வருபவர்கள் அத்துணை பேருக்கும் அருள்வாளித்து கொண்டிருக்கின்றார். மேற்கொண்டு அவர்கள் ஆண்டுதோறும் வருபவர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் 20 வருஷம் வந்துவிட்டோம், 30 வருடம் வந்துவிட்டோம் என்று சொல்கின்ற அளவுக்கு பக்தர்கள் ஆண்டுதோறும் வர ஆரம்பித்து விட்டார்கள். விநாயகர் கோபுரத்திற்கு எதிரே வெளிப்பிரகாரத்தில் வடதிசையில் மிக பெரிய திருக்குளம் உள்ளது. பிள்ளையார்பட்டியில் ஒவ்வொரு சதுர்த்தியின் பொழுதும் இரவு நேரத்தில் விநாயகர் மூஷிக வாகனத்தில் எழுந்தருளி கோயிலின் உட்பிரகாரத்தில் வலம் வருவார்.
மலையை குடைந்து அமைக்கப்பெற்ற சுமார் 6 அடி உயரமுள்ள கற்பக விநாயகரின் திருவுருவம் வடக்கு திசை பார்த்து காணப்படுகிறது. சிவபெருமானை நோக்கி தவம் செய்த இடம் பிள்ளையார்பட்டியாகும். குகை கோயிலில் சிவன் மற்றும் பிற கடவுள்களின் உருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. இங்கு சிவபெருமானை நோக்கி தவம் செய்த வண்ணம் வடக்கு முகமாகவே பக்தர்களுக்கு விநாயகர் அருள் பாலிக்கிறார். கற்பக விநாயகர் தனது வலது கையில் ஒரு சிவலிங்கமும் இடதுகரத்தை தனது வயிற்றை சுற்றியுள்ள கச்சையின் மீதும் வைத்து கொண்டு அமர்ந்திருக்கிறார். இவரது தும்பிக்கை பலம் சுழியாக இருக்கிறது. மற்றொரு சிறப்பு அம்சம், இவருக்கு முப்பரி நூல் கிடையாது. ஆறடி உயரமுள்ள கற்பக விநாயகரின் சன்னதி மலையை குடைந்து அமைய பெற்றுள்ளதால் இங்கு சன்னதியை வலம் வர இயலாது. என் பேர் ரெக்ஷா. நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரோம். கோவிலுக்கு சாமி கும்பிட வந்தோம். நல்லா சாமி கும்பிட்டோம். ஹலோ, நாங்கள் கோயம்புத்தூர் சூலூர் கங்கையம்பாளையத்துலேருந்து வர்றோம். நாங்கள் வருஷம் வருஷம் இந்த கோயிலுக்கு வருவோம். ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதேமாரி எது நினச்சாலும் நல்லது நடக்கும் எங்களுக்கு. வேறுபட்டு அதாவது வடக்கு பார்த்துருக்காரு. வடக்கு பார்த்துருக்கிற விநாயகர் வந்து ரொம்ப ஃபேமஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 9 நவக்கரங்களும் அவரோட இருக்காங்க. வளம்புரி விநாயகர். எல்லா நவக்கரகத்தை குத்தாட்டினாலும் நம்ம இந்த கோயிலுக்கு வந்தோம்னா எல்லா நவக்கரகத்தோட பவர் நமக்கு கிடைக்கும். விநாயகர் சன்னதிக்கு எதிர்புறம் அமைந்துள்ள வடக்கு கோபுர வாசல் வழியாக சென்று வழிபட்டு பின்பு கிழக்கு கோபுர வாசல் வழியாக வர வேண்டும் என்பது மரபு. இக்கோயிலின் தனி சிறப்பாக திருமண தடை நீக்கும் கார்த்தியாயினி அம்மன் சன்னதியும் பிள்ளை வரமளிக்கும் நாகலிங்கம் சுவாமி சன்னதியும் அனைத்து செல்வ வளங்களையும் அளிக்கும் பசுபதீஸ்வரர் சன்னதியும் உள்ளது. குடைவரை கோயிலில் நடுவே கிழக்கு முகமாக அமைக்கப்பட்டிருக்கும் மகாலிங்கம் மிகுந்த பொலிவுடன் காணப்படுகிறது. திருவீசர் எனப்படும் இப்பெருமானுக்கு திருவேங்கைக்குடி மகாதேவர் என்ற பெயரும் உண்டு. சற்று வடக்கில் வெளிப்புற சுவற்றில் லிங்கோத்பவர் காட்சியளிக்கிறார். என் பேர் அன்னபூர்ணி. நான் பெங்களூர்லேருந்து வரேன். இந்த கோவிலுக்கு நாங்கள் வருஷத்துக்கு 2 வாட்டியாவது வருவோம். ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் இது. ரொம்ப பழமையான கோவில். நிறைய உள்ள சிற்பங்கள் அப்புறம் வண்ண ஓவியங்கள்லாம் நிறையா இருக்குது. இன்றைக்கி நாங்கள் அபிஷேகம் பார்த்தோம் தங்க கவச்சத்தோட. என்ன வேண்டினாலும் கரெக்டாக நடக்கும். இத்தலத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா 10 நாட்களுக்கு கொண்டாடப்படும் பெரும் விழாவாக உள்ளது. ஆவணி மாதத்திலே சதுர்த்தி திருவிழா 10 நாளாக கொண்டாடப்படுகின்றது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்திலே சாமி புறப்பாடு. காலையிலே ஒரு கேடயத்திலே புறப்படும், மாலையிலே ஒரு வாகனத்திலும். இப்படி 9 நாள் திருவிழாவிலே சந்தனக்காப்பு மிகவும் பிரசித்தி பெற்றது. அது சந்தனக்காப்பு மட்டும் பிரார்த்தனைக்கு பண்ணுவதில்லை. 9 திருநாள் அன்று மட்டும்தான் பண்ணப்படும். அன்று தேர் திருவிழா நடைபெறும். மறுநாள் வந்து சதுர்த்தி, அதற்கு அன்று தீர்த்தவாரி நடைபெறும். அதுவரை இந்த திருவிழா பிரம்மாண்டமாக 10 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. நாங்கள் அறந்தாங்கி புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியிலேருந்து வந்துக்கிட்டுருக்கோம். இந்த கோயிலுக்கு தொடர்ந்து நாங்கள் வந்துக்கிட்டுருக்கோம். சில பிரார்த்தனைகள் வைக்கிறோம். அந்த பிரார்த்தனைகள்லாம் வருஷம் எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த வேண்டுதலை நிறைவேற்ற தான் இன்றைக்கி வந்தோம். இன்றைக்கி வந்து அந்த 108 தேங்காய் உடைச்சி எங்களுடைய மனக்குறைகளை அவர் இறக்கி வச்சுருக்காரு. தொடர்ந்து அவருக்காக நாங்கள் தொடர்ந்து வந்து அந்த பிள்ளையாரை நாங்கள் வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வருடம் ஆங்கில வருட பிறப்புக்கு இங்கே தான் ஃபஸ்ட்டு வந்து சாமி கும்பிடுவோம். 12 மணிக்கே வந்துடுவோம். என்ன நாங்கள் நினைக்கிறோமோ எல்லாமே நடக்குது.
இக்கோயிலுக்கு வரும் பக்தர்கள் தங்கள் வேண்டுகோள்கள் நிறைவேறியதும் இத்தலத்தில் உள்ள பிள்ளையாருக்கு முக்குறுணி கொழுக்கட்டை படைத்து வழிபடுகிறார்கள். நாட்டுக்கோட்டை நகரத்தார்களின் மேற்பார்வையில் மிக சிறப்பான முறையில் ஆகம முறை தவறாமல் வழிபாடு நடைபெறுகிறது. அனைவரும் வந்து கோவிலில் தரிசனம் செய்து கர்ப்பவனை அருளி பெற்று செல்லுமாறு எல்லோரையும் தாழ்மையோடு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன்.